Namaskaram students, today our topic is extraction of copper. Okay, from the lesson periodic classification of elements from the chapter metallurgy. Okay, so it is a part 3 video. So here part 1 part 2 video la the metallurgy abindra or particular chapter la irundhu nariya information pathi study pannitom. So in the video la extraction of copper la concentration of ore, roasting, smelting, mesmerization and refining techniques பத்தி டீடைலா பார்க்க போறோம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் ஓர்ஸ் ஆஃப் காப்பர். சோ எந்த ஒரு மெட்டலையுமே நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முன்னாடி சோ அதோட ஓர்ஸ் என்னென்ன அப்படின்றத பத்தி நம்ம கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் எந்த ஓர்ல இருந்து அதை செப்பரேட் பண்ண போறோம் அப்படின்றத பத்தியும் தெரிஞ்சிருக்கணும். ஓகே, சோ காப்பர் அப்படின்றது எப்படி காப்பர்னு நேம் வந்தது அப்படின்னா, இதுக்கு குப்ரம் அப்படின்னு ரோமன்ஸ் ஃபர்ஸ்ட் பேர் சொன்னாங்க. சோ ஏன் குப்ரம்னு சொன்னாங்க அப்படின்னா, அது கிடைச்சதுக்குரிய அது இருந்ததுக்குரிய ஏரியா எங்க அப்படின்னா, ஐலாண்ட் ஆஃப் சிப்ரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஏரியால கிடைச்சதுனால அதை குப்ரம்னு சொன்னாங்க. நம்ம காப்பர் அப்படின்னு சொல்றோம். இந்த காப்பர் எப்படி வந்து நமக்கு வந்து கிடைக்கும், எப்படி இருக்கும் காமனா அப்படின்னா, கம்பைன் ஸ்டேட்டாவும் இருக்கலாம், இல்ல நேட்டிவ் ஸ்டேட்டாவும் இருக்கலாம், ஒரு அது தனியாகவும் இருக்கலாம், இல்ல ஒரு காம்பவுண்டா கம்பைன் பண்ணியும் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் ஓர்ஸ் ஆஃப் காப்பர். சோ இந்த மூணையும் தான் ஓர்ஸ் ஆஃப் காப்பர் அப்படின்னு சொல்றோம். என்னென்ன அப்படின்னா, காப்பர் பைரைட்ஸ், குப்ரைட் ஆர் ரூபி காப்பர் அண்ட் காப்பர் கிளாஸ், இந்த மூணு தான். ஓகே, சோ இந்த மூணுடைய பிக்சர் தான் இங்க கொடுத்துருக்கேன், காப்பர் பைரைட், குப்ரைட் அண்ட் காப்பர் கிளாஸ் அப்படின்னு. ஓகே, சோ இந்த மூணுலயும் விச் ஒன் இஸ் பெர்ஃபெக்ட் டு எக்ஸ்ட்ராக்ட் த காப்பர் எக்கனாமிக்கலி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, காப்பர் பைரைட்ஸ் தான் சொல்லணும். எப்படி அலுமினியம்ல வந்து நிறைய ஓர்ஸ் இருந்தாலும் வி ஹாவ் டு சூஸ் பாக்சைட் ஃபார் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் அலுமினியம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதே மாதிரி தான் நிறைய ஓர்ஸ் இருந்தாலும் நமக்கு காப்பர் எக்கனாமிக்கலா எதுல நிறைய எடுக்க முடியும் அப்படின்னா, அந்த காப்பர் பைரைட்ஸை யூஸ் பண்ணி தான் எடுக்க முடியும். ஓகே, ஸோ காப்பர் பைரைட்ஸ் உடைய ஃபார்முலா பார்த்துக்கோங்க, CuFe S2. ஓகே, இதுதான் காப்பர் பைரைட்ஸ் அப்படிங்கிற ஃபார்முலா. ஓகே, சோ இந்த காப்பர் பைரைட்ஸ்ல இருந்து தான் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், காப்பரை தனியா எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போறோம். சோ என்னென்ன டெக்னிக்ஸ் யூஸ் பண்ண போறோம்னு பார்ப்போம். சோ டோட்டலா 5 ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர், ரோஸ்டிங், ஸ்மெல்டிங், பெஸ்மரைசேஷன் அண்ட் த லாஸ்ட் ஒன் இஸ் ரீஃபைனிங். ஓகே, சோ இப்போ ஒன்னொன்னா என்ன பண்ண போறோம் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர். ஸோ எப்போவுமே ஒரு ஓர் நமக்கு கிடைக்கும் போது அது எந்த சர்ஃபேஸ்ல, சாயில் மண்ல இருந்து கிடைச்சிருக்கலாம், இல்லையா ஒரு ராக்குக்கு இடையில இருந்து கிடைச்சிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சர்ஃபேஸ்ல இருந்து கிடைக்கும் போது இட் ஹாவ் த சாயில் இம்ப்யூரிட்டிஸ் ஆல்சோ. ஸோ கண்டிப்பா அதுல என்ன இருக்கும், கண்டிப்பா ஸோ சாயில் இம்ப்யூரிட்டிஸும் நிறைய அதுல மிக்ஸ் ஆகி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம், அதை ரிமூவ் பண்ணிட்டு அந்த ஓரை கான்சன்ட்ரேட் பண்ண போறோம். ஓர் நிறைய இருக்கிற மாதிரி அதை கான்சன்ட்ரேட் பண்ண போறோம். ஸோ அதனால இங்க கான்சன்ட்ரேஷன் நடக்குது. என்ன டெக்னிக் மூலமா நடக்குது, பை ஃப்ராத் ஃப்ளோட்டேஷன் மூலமா நடக்குது. ஸோ எப்பவுமே காமனா தெரிஞ்சுக்கோங்க, சல்ஃபைடு வந்து ஒரு இம்ப்யூரிட்டிஸா ஒரு ஓர்ல இருந்தாங்க அப்படின்னா, மேக்சிமம் என்ன டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி நம்ம அதை செப்பரேட் பண்ணுவோம் அப்படின்னா, ஃப்ராத் ஃப்ளோட்டேஷன் தான். ஸோ இது ஒரு க்ளூ மாதிரி நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, சல்ஃபர் எங்க இருந்தாலும் என்ன டெக்னிக் யூஸ் பண்ணி அதை கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஃப்ராத் ஃப்ளோட்டேஷன் டெக்னிக்கை யூஸ் பண்ணி. இந்த ஃப்ராத் ஃப்ளோட்டேஷன் எப்படி பண்ணணும்னு நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் தெளிவாக பார்த்துட்டோம். ஓகே, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ராத் ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸ் மூலமாக கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் ஆன ஓரை தனியாக நம்ம என்ன பண்ணி வச்சுக்கிறோம், இப்போ செப்பரேட் பண்ணி வச்சுக்கிறோம். சரி, அடுத்த ஸ்டெப்பு பாருங்கள் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். கான்சன்ட்ரேஷன் முடிஞ்சிருச்சு, அடுத்து ரோஸ்டிங் நடக்க போகுது. The concentrated ore is roasted in excess of air. So, ஒரு ஃப்ராத் கண்டிஷன்ல நமக்கு இப்போ அந்த ஓர் கிடைச்சிருக்குது. இப்போ அந்த ஓர் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ரோஸ்ட் பண்ண போறோம். ஓகே, இந்த ரோஸ்டிங்க்கு நமக்கு என்னென்னலாம் வேணும் அப்படின்னா, எக்ஸஸ் ஆஃப் ஏர் வேணும் அண்டு ஃபயர் வேணும். ஸோ இந்த ஃப்ளேமும் இந்த ஏரும் வச்சுருந்தா அந்த ரோஸ்டிங் டெக்னிக்ஸ் நடக்க போகுது. ஸோ என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, இந்த செட்டிங்ஸை பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இந்த செட்டிங்ஸ் இப்படி ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய செட்டிங்ஸ்ல இது வழியா ஆக்சிஜன், எக்ஸஸ் ஆக்சிஜனை போர் பண்ண போறாங்க. ஓகே, இந்த ஒரு அவுட்லெட் மூலமா. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் இந்த ஒரு ஹோல் மூலமா எக்ஸஸ் ஆஃப் ஃபயரை கொடுக்க போறாங்க. ஓகே, ஸோ இங்க இருந்து ஃபயர் கொடுத்துருக்கோம், இங்க இருந்து எக்ஸஸ் ஆஃப் ஆக்சிஜன் ஏர் கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ மேல இருந்து நம்ம என்ன போறோம் அப்படின்னா, ஓரை
போர் பண்ண போறோம். சோ அப்படி ஓர போர் பண்ணும்போது இங்க என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த ஃப்ராத் கண்டிஷன்ல இருக்கக்கூடிய அந்த ஓர், ஓகே, சோ அது என்ன ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னா கண்டிப்பா வெட்டிங் கண்டிஷன்ல இருக்கும். அது இந்த ஹாட் ஏர் பட்டவனே என்ன ஆகும் அப்படின்னா மாய்ச்சர் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் ரீசன் ரோஸ்டிங்ல அதை மாய்ச்சர் பண்றோம். ஓகே, அந்த மாய்ச்சர் எல்லாம் ரிமூவ் பண்றோம், அந்த ஈரப்பதத்தை பூரா என்ன பண்றோம், அந்த ஃபயர் கொடுத்து ரிமூவ் பண்றோம். சோ அந்த ரிமூவிங் மாய்ச்சர் கண்டிஷன் நடக்குது. நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்னா, சம் வாலட்டைல் சப்ஸ்டன்ஸ் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, அந்த ஓரோட மிக்ஸ் ஆயிருக்கும். ஓகே, அஸ் இம்ப்யூரிட்டிஸா, சோ ஒரு இம்ப்யூரிட்டிஸா இந்த ஓரோட வாலட்டைல் சப்ஸ்டன்ஸ் மீன்ஸ் நிரந்தரம் இல்லாத அப்படின்ற ஒரு சப்ஸ்டன்ஸ். ஓகே, சோ அது வந்து ஸ்டேபிளா இருக்காது, அன்ஸ்டேபிள் அப்படின்னு சொல்லலாம். சோ அப்படி இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஹார்ட் ஏரும் இந்த ஆக்சிஜனும் படும்போது அது ஆக்சைட்ஸா ஃபார்ம் ஆகி கேசியஸ் மாலிகூல்ஸா ரிமூவ் ஆகி போயிடுவாங்க. சோ அந்த ப்ராசஸ்க்காக தான் இந்த ரோஸ்டிங்கை இப்படி நம்ம பண்றோம். சோ இப்ப என்ன ஆயிடும், அந்த வாலட்டைல் சப்ஸ்டன்ஸ் எல்லாமே இந்த ஹார்ட் ஏர்லயும் ஆக்சிஜனோடையும் மிக்ஸ் பண்ணி அதோட கேசியஸ் ஃபார்மா மூவ் ஆகி வெளியில போயிடும். சோ ஓரளவு இம்ப்யூரிட்டிஸ் இப்படியும் நம்ம என்ன பண்ணிட்டோம், ரிமூவ் பண்ணிட்டோம். மிக்சர் கிடைக்கக்கூடிய ஓர் நமக்கு இங்க கீழே டெபாசிட் ஆயிரும், இது தனியா எடுத்துக்கும். சோ இந்த ப்ராசஸ்க்கு பேரு தான் ரோஸ்டிங் அப்படின்னு பேர். சோ இந்த ரோஸ்டிங்ல என்ன நடக்கும் அப்படின்னா, காப்பர் பைரேட் கான்சென்ட்ரேட் பண்ண பிறகும் CuFeS2வா தான் இருந்தாங்க, அதுல எந்த சேஞ்சஸும் நடக்கல. இங்கே தான் இந்த ஆக்சிஜனோட ரியாக்ட் பண்ணதுக்கு அப்புறம் சல்ஃபைட்ஸ் ஆஃப் காப்பர் அண்ட் சல்ஃபைட்ஸ் ஆஃப் அயானா ஃபார்ம் ஆயிடுவாங்க. இந்த வாலட்டைல் சப்ஸ்டன்ஸ் என்ன ஆகும், இந்த மாதிரி கேசியஸாக ஃபார்ம் ஆகி ரிமூவ் ஆகி போயிடுவாங்க. ஓகே, இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்குது, சல்ஃபர் ஆஃப் காப்பர் அண்ட் சல்ஃபர் ஆஃப் அயன் கிடைச்சிருக்காங்க. இதுல இருந்து இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த காப்பரை மட்டும் தனியாக எடுக்கணும். ஸோ என்ன நடக்கும் அப்படின்றத பார்ப்போம். நெக்ஸ்ட் ப்ராசஸ் ஸ்மெல்டிங் ப்ராசஸ். ஓகே, ஸோ ரோஸ்டிங் பண்ணி சல்ஃபைட்ஸ் ஆஃப் காப்பரும் சல்ஃபைட்ஸ் ஆஃப் அயனும் நமக்கு கிடைச்சிட்டாங்க. இதுல இருந்து நம்ம காப்பரை மட்டும் செப்பரேட் பண்ணணும். ஸோ இங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம நார்மலா படிச்சிருக்கோம் கேங்கியூ அப்படின்றது இம்ப்யூரிட்டிஸ் ப்ரெசன்ட் இன் த ஓர். இந்த இம்ப்யூரிட்டிஸை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஃபிளக்ஸ் அப்படின்னு ஒரு சப்ஸ்டன்ஸை ஆட் பண்ணுவோம். ஃபிளக்ஸ் அப்படின்றது எந்த சப்ஸ்டன்ஸை ஆட் பண்ணி இந்த கேங்கியூவை ரிமூவ் பண்ண போறோமோ அதை தான் ஃபிளக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, இந்த ஃப்ளக்ஸும் இந்த கேங்கியூவும் ரியாக்ட் பண்ணி நமக்கு என்ன கொடுப்பாங்க அப்படின்னா ஸ்லாக் அப்படின்ற ஒரு வேஸ்ட் மெட்டீரியலை கொடுப்பாங்க. என்ன மெட்டீரியல் ஃபார்ம் ஆகுதோ அதுக்கு காமனா என்ன நேம் கொடுப்போம், ஸ்லாக் அப்படின்னு கொடுப்போம். ஓகே, இது வந்து அன்வான்ட் மெட்டீரியல் ஹேஸ் டு பி ரிமூவ். ஓகேவா, சரி, இப்போ இந்த கேங்கியூவோட இந்த ஃப்ளக்ஸை ஆட் பண்ணணும்ல, இருக்கக்கூடிய கேங்கி இம்பியூரிட்டிஸை ரிமூவ் பண்றதுக்கு ஃப்ளக்ஸ் என்ன ஆட் பண்ண போறோம் அப்படின்னா, பவுடர்டு கோக் அண்ட் சாண்ட், இது ரெண்டையும் தான் என்ன பண்ண போறோம், இங்க ஃபிளக்ஸா நம்ம ஆட் பண்ண போறோம். ஓகே, சோ ஓர் எடுத்திருக்கோம், அந்த ஓர்ல இம்பியூரிட்டிஸ் இருக்கு, தட் இஸ் அ கேங்கியூ இருக்குது. அந்த கேங்கியூ ரிமூவ் பண்றதுக்காக ஃபிளக்ஸ் அப்படின்ற ஒரு ஏஜென்ட் ஆட் பண்ண போறோம். அந்த ஃபிளக்ஸா இங்க யார் ஆக்ட் பண்ண போறோம் அப்படின்னா, பவுடர்டு கோக் அண்ட் சாண்ட். ஓகே, இவங்க ரெண்டு பேரும் தான் ரியாக்ட் பண்ண போறாங்க. சோ இவங்க இவங்களோட ரியாக்ட் பண்ணி கேங்கியோட ரியாக்ட் பண்ணி ஸ்லாக் ஃபார்ம் பண்றாங்க. அந்த ஸ்லாக் நம்ம வேஸ்டா ரிமூவ் பண்ணிடுறோம். ஓகே, சோ இதுக்கப்புறம் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, மேட் அப்படின்ற ஒரு சப்ஸ்டன்ஸ் கிடைக்குது. இந்த மேட்ல யார் இருப்பா அப்படின்னா Cu2S+FeS. ஓகேவா, சோ நமக்கு அங்க கிடைச்ச மாதிரியே தான் சல்ஃபைட்ஸ் ஆஃப் காப்பர் அண்ட் சல்ஃபைட் ஆஃப் அயன் இவங்க மட்டும் கிடைக்கிறாங்க, மத்த எல்லா இம்பியூரிட்டிஸும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். ஓகே, சோ என்ன கண்டிஷன்ல கிடைக்கிறாங்க, மோல்டன் ஸ்டேட், மோல்டன் அப்படின்னா ஒரு உருகு நிலையில கிடைக்கிறாங்க. ஓகேவா, சோ இதத்தான் மேட் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா, சோ ஸ்மெல்டிங் ப்ராசஸ் மூலமா கிடைக்கக்கூடியத மேட் அப்படின்றோம். அந்த மேட்ல யார் இருக்கா, Cu2S+FeS இருக்காங்க. இப்ப இவங்கல இருந்து Cu2 மட்டும் நமக்கு வேணும், இவங்க எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணணும். சோ என்ன பண்றது அப்படின்றத பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, பெஸ்மரைசேஷன் ரியாக்ஷன் நடக்க போகுது. பெஸ்மரைசேஷன்னா என்ன அப்படின்னா, இந்த மோல்டன் கண்டிஷன்ல இருக்கக்கூடிய மேட், மேட் அப்படின்னா இங்க யார் யார், Cu2S+FeS இவங்களை தான் மேட் அப்படின்னு சொல்றோம். இவங்களை இஸ் டிரான்ஸ்பர் டு பெஸ்மர் கன்வெர்டர். ஸோ எங்க சேர்க்க போறோம், பெஸ்மர் கன்வெர்டர் அப்படின்னு ஒரு கன்வெர்டருக்குள்ள ஆட் பண்ண போறோம். ஸோ இதுதான் பெஸ்மர் கன்வெர்டர். ஸோ ரியலா பெஸ்மர் கன்வெர்டர் இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா, ஸோ இதை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இந்த கன்வெர்டருக்குள்ள நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அந்த ஓரை உள்ள கொடுக்க போறோம். ஓகே, யார் யார், அந்த மோல்டன் மேட், அந்த உருகுநிலையில் இருக்கக்கூடிய மேட் Cu2S+FeS இவங்களை உள்ள அனுப்ப போறோம். இந்த கன்வெர்டர்ல நிறைய என்ன இருக்கும் அப்படின்னா, ஹார்ட் ஏர் தான் நிறைய இருப்பாங்க. ஸோ அந்த ஹார்ட் ஏர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ இதுதான் கன்வெர்டர்னு வச்சுக்கோங்க, இதுக்குள்ள இந்த ஓரை நீ வந்து இன்செர்ட் பண்றீங்க. இந்த ரியாக்ஷன்ல எப்படி நடக்கும் அப்படின்னா, யார் யார் இருக்கா அந்த ஓர்ல, இப்போ Cu2S+FeS இவங்க ரெண்டு பேரும் இருக்காங்க. இதுல ஹார்ட் ஏர் நிறைய இருக்கும். ஃபர்ஸ்ட் அந்த ஹார்ட் ஏர்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் என்ன பண்ண போறாங்கன்னா,
இப்படி போட்ட உடனே என்ன பண்ணுவாங்க, இவங்க கூட ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இந்த CO2S என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஆக்சிஜனோட கொஞ்சம் பேர் ரியாக்ட் பண்ணுவாங்க, கொஞ்சம் பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்டா அப்படியே உள்ள இறங்கிடுவாங்க. ஓகே, சோ அந்த கன்வெர்டருக்கு உள்ள இறங்கிடுவாங்க, கீழே வரைக்கும். இந்த இருக்குல்ல இந்த மிஷின்ல மேல ஒரு ரியாக்ஷன் நடக்கும், கீழே ஒரு ரியாக்ஷன் நடக்க போகுது. இவங்க உள்ள இறங்கிடுவாங்க, மேலா பெறக்கூடிய CO2S இந்த ஆக்சிஜனோட ரியாக்ட் பண்ண போறாங்க. இவங்க என்ன கொடுப்பாங்க ஆக்சிஜனோட ரியாக்ட் பண்ணி அப்படின்னா, CO2O-ஆ சேஞ்ச் பண்ணிடுவாங்க. CO2S பிளஸ் O2 CO2O-ஆ மாறிடுவாங்க. இந்த CO2O-ஆ மாறினதுக்கு அப்புறம் இவங்க என்ன பண்ண போறாங்கன்னா, அந்த CO2O உள்ள போறாங்க. உள்ள ஏற்கனவே CO2S கொஞ்சம் பேர் கீழே இறங்கியிருக்காங்க பாருங்க, இந்த CO2S-ஓட இந்த CO2O திரும்ப ரியாக்ட் பண்ணுவாங்க. இப்படி ரியாக்ட் பண்ணும் போது தான் நமக்கு ஒரு பியூர் காப்பர் கிடைக்குது. ஓகே, பேலன்ஸ் இருக்கக்கூடிய இந்த எஸ்ஸும் இந்த ஓவும் SO2-ஆ சேஞ்ச் ஆகி கேஸ் எஸ்ஸா மாறி ரிமூவ் ஆகி வெளில போயிடுறாங்க. ஸோ நமக்கு ஒரு பியூர் காப்பர் அந்த ரேஞ்சுக்கு, வெறும் எந்த ஒரு எலமெண்ட் மிக்சிங்கும் இல்லாமல் வெறும் காப்பர் நமக்கு கிடைக்குது. ஓகேவா, அதே மாதிரி CO2S-ஓட தானே FeS-ம் சேர்ந்து வந்தாங்க. ஸோ இவங்களும் என்ன பண்றாங்க, மேலே இருக்கக்கூடிய அந்த ஆக்சிஜனோட ஃபர்ஸ்ட் ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரியாக்ட் பண்ணி FeO அப்படின்னு சேஞ்ச் ஆயிட்டாங்க. ஆனால் அந்த FeO-வும் நமக்கு வேஸ்ட் மெட்டீரியல் தான். பட் இதை என்ன பண்ண முடியாதுன்னா, இந்த ஸ்டேட்ல இவங்கள ரிமூவ் பண்ண முடியாது, FeO-வை அவங்கள ரிமூவ் பண்ண முடியாது. அதுக்காக அடிஷ்னலாக இவங்க கூட என்ன சேஞ்ச் சேர்க்குறோம் அப்படின்னா, சிலிக்கான் டை ஆக்சைடை சேர்க்குறோம். ஸோ அந்த சாண்டை இவங்க கூட சேர்க்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு ரியாக்ஷன் நடந்து FeSiO3 அப்படின்னு சேஞ்ச் ஆயிடுறாங்க. இவங்க ஸ்லாக், நமக்கு அன்வான்டட் மெட்டீரியல், இவங்க நமக்கு தேவை இல்லை, இவங்களை ரிமூவ் பண்ணிடுறோம். இங்கே ரிமூவ் பண்ணிருக்கலாம், பட் இவங்க ரிமூவ் பண்ண முடியற ஃபார்ம்ல இல்லாததுனால இவங்களோட ஒரு ஏஜென்ட்டை ஆட் பண்ணி இவங்களை ரிமூவ் பண்ணிடுறோம். ஸோ இப்போ நமக்கு என்ன கிடைக்கிது, இந்த கன்வெர்டர் மூலமா CU பிளஸ் SO2 அது எஸ்கேப் ஆகி வெளியில போயிடும். ஸோ 6 CU மட்டும் நமக்கு கிடைக்கிது. ஸோ இதுதான் இந்த ரியாக்ஷன். ஓகே, சரி, இந்த 6 CU-மே பியூர் காப்பர் அப்படின்னு சொல்ல முடியாது. மற்ற மிக்சிங் இல்லை, வெறும் எலமெண்டா தான் இருக்கு. இவங்க கூட SO, OO யாருமே இல்லை, வெறும் CO தான் இருக்காங்க. இவங்களை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, பிளிஸ்டர் காப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. பிளிஸ்டர் காப்பர் அப்படின்னா அப்படி கொப்பளம் கொப்பளமா ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. பிளிஸ்டர் அப்படின்னா கொப்பளமா இருக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல காப்பர் ஃபார்ம் ஆகுறதுனால இவங்களை பிளிஸ்டர் காப்பர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிளிஸ்டர் காப்பருமே 98% தான் எப்படி இருப்பாங்களாம், பியூரா இருப்பாங்க. இன்னும் இவங்கள 2% இம்பியூரிட்டிஸ் உள்ள மிக்ஸ் ஆகி தான் இருப்பாங்க. ஸோ நமக்கு தான் 98% கிடைச்சிருச்சே அப்படின்னு நம்ம இந்த ரியாக்ஷனை ஸ்டாப் பண்ண முடியாது. ஏன்னா நமக்கு தேவை என்னது, 100% பியூர் காப்பர் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கணும். ஸோ அதுக்காக நம்ம இதுக்கு அடுத்து ஒரு ஸ்டெப்புக்கு போகிறோம். அந்த ஸ்டெப்பு பேர் தான் ரீஃபைனிங் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த ரீஃபைனிங்கில் என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த 98% பியூர் காப்பரில் இருக்கக்கூடிய 2% இம்பியூரிட்டிஸை ரிமூவ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதுதான் பிளிஸ்டர் காப்பருடைய பிக்சர். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படி பபிள்ஸ் பபிள்ஸாக கொப்பளம் கொப்பளமாக இருக்கிற மாதிரி தெரியுதா, இதுதான் பிளிஸ்டர் காப்பர். ஸோ இதுலேயும் 2% இம்பியூரிட்டிஸ் இருப்பாங்க. அவங்கள ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் எலக்ட்ரோலைட்டிக் ரீஃபைனிங் டெக்னிக்ஸை நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ எலக்ட்ரோலைட்டிக் ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னாலே ஒரு 3 things கண்டிப்பாக வேணும். என்னென்ன, கேத்தோட், ஆனோட் அண்ட் எலக்ட்ரோலைட். அந்த சொல்யூஷன் என்ன ஆட் பண்ண போகிறோமோ அந்த சொல்யூஷன். ஸோ இங்கே கேத்தோடா யார் எடுத்திருக்கோம் அப்படின்னா, பியூர் காப்பர் மெட்டலை கேத்தோடா எடுத்திருக்கோம். ஆனோடா என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா, இம்பியூர் காப்பர் மெட்டலை ஆனோடா எடுத்திருக்கோம். ஓகே, ஸோ இது பியூர் காப்பர் மெட்டல், இது இம்பியூர் காப்பர் மெட்டல். ஸோ இப்படி எடுத்திருக்கோம். ஓகே, கேத்தோட்னா நெகட்டிவ் சார்ஜ்னு தெரியணும், ஆனோட அப்படின்னா பாசிட்டிவ் ஒன்றோட. ஒன்றும் இல்லை, பேட்டரியில் நெகட்டிவோட கனெக்ட் பண்ணுறவங்க யாரோ அவங்கள கேத்தோட்னு சொல்லுவோம், பாசிட்டிவோட கனெக்ட் பண்ணுறவங்க யாரோ அவங்கள ஆனோட அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ எலக்ட்ரோலைட் சொல்யூஷனாக என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னா, காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் அசிடிஃபைட் வித் சல்ஃபியூரிக் ஆசிட். ஸோ இந்த சொல்யூஷனை தான் இங்கே எடுக்க போகிறோம். இப்போ இதில் இருக்கக்கூடிய காப்பர் CO2+ அயான்ஸாக சேஞ்ச் ஆகி, காப்பர் சல்ஃபேட்டில் இருக்கக்கூடிய CO2+ அயான்ஸாக சேஞ்ச் ஆகி பாசிட்டிவ் அயான்ஸ்னு ஆட்டோமேட்டிக்காக எங்கே போவாங்க, அட்ராக்ஷனாக நெகட்டிவ்க்கு போவாங்க. ஸோ கேத்தோடு இருக்கிறது பியூர் காப்பர், அந்த பியூர் காப்பரில் நமக்கு CO2+ மட்டும் என்ன ஆகிடும், டெபாசிட் ஆகிடும். ஸோ இதில் இருக்கக்கூடிய இம்பியூரிட்டிஸ் எல்லாமே நெகட்டிவ் அயான்ஸாக சேஞ்ச் ஆவாங்க. அந்த நெகட்டிவ் அயான்ஸ் எங்கே போய் சேஞ்ச் ஆகிடுவாங்க, ஆனில் போய் டெபாசிட் ஆகி அப்படியே ஸ்லாகாக மாறி இம்பியூரிட்டிஸாக ரிமூவ் பண்ணிடுவோம். ஓகேவா, ஸோ இப்போ நமக்கு இதில் என்ன கிடச்சிருது,
இந்த பியூர் காப்பர்ல இதுல இருக்கக்கூடிய காப்பரும் நமக்கு ஒரு பியூர் காப்பரா இதுல டெபாசிட் ஆயிடுவாங்க இப்ப நமக்கு 100% பியூர் காப்பர் கிடைச்சிரும் வித்தவுட் எனி இம்பியூரிட்டிஸ் ஓகே சோ இப்படிதான் காப்பரை தனியா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுப்பாங்க சோ இந்த வீடியோல காப்பரை எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம் என்னென்ன டெக்னிக்ஸ் யூஸ் பண்றாங்க அப்படின்றத பத்தியும் டீட்டெயிலா பார்த்தோம் சோ நெக்ஸ்ட் வீடியோல ஹவு டு எக்ஸ்ட்ராக்ட் த அயன் ஃப்ரம் த ஓர் அப்படின்றத பத்தி டீட்டெயிலா ஸ்டடி பண்ணலாம் ஓகே Thank you.